தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயும் மஞ்சள் தூளும் போட்டு எப்பையும் நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம் ஆனால் இது ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க அந்த பருப்பு அப்படியே தெரியணும் ஆனால் லைட்டாக வெந்திருக்கணும் கில்லனா வந்து அது உடையணும் அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இந்த அளவு பருப்புக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நமக்கு முருங்கைக்கீரை தேவைப்படும் அதை நான் கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்ச பருப்பில் சேர்த்துக்கிறேங்க அடுத்தது கீரை வேக வைக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் அது வாஷ் பண்ண புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் இது கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்தது கீரை வேக வச்சோல்ல அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி கீரை மேலே நிற்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போதே உங்களுக்கு புளியோட பச்சை வாசனையும் மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடும் இந்த தண்ணி கொஞ்சம் ஆறுனதும் இதில் இருக்க புளியை நம்ம எடுத்துடலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு மூணு பூண்டையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணியில் இதை தாளிக்கலாம் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா ஒரு துண்டு அளவுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து வடகம் இந்த டிஷ்க்கு வடகம் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமாங்க அதுதான் ரொம்ப வாசனையாக இருக்குமா இதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் அவ்வளோ ஒரு வாசனைங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அடுத்தது இந்த கீரை எடுத்து வச்சோம்ல அதை வந்து பொரியல் செஞ்சிடலாம் அது செய்யறதுக்கு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் விட்டு வடகம் தாளிச்சிக்கலாம் வடகம் பொறிஞ்சதும் பூண்டு இடித்து வச்சது அடுத்தது சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே வெந்தக்கீரை தாங்க ரொம்ப ஒன்றும் வேக வைக்க தேவையில்லை இதுக்கு ஒரு பொடி செய்யணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு நாலு பல் பூண்டு இதெல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த கீரையோட சேர்த்து கலந்துக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது பார்க்குறதோட மட்டும் நீ தீராதிங்க ப்ளீஸ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் நீ உங்கள் பசங்க கீரை சாப்பிடல கவலையே உங்களுக்கு வேண்டாம் அந்த தண்ணி குழம்பு மட்டும் கொடுங்க எல்லா சத்தும் இதில் இருக்குங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்